Hello viewers, welcome back to our channel. In this video, we will talk about the 3 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 3 விஷயங்களுமே நம்மளே அறியாம புறாங்களுக்கு செய்யற தவறுகள தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வாங்க फ्रेंड्स, ஒரு சின்ன இன்ட்ரோவோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். Hey, hi guys, நீங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் ராஜீவ். நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புறா பத்தின வீடியோக்களும் புறா பத்தின தகவல்களும் உங்களுக்கு உடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த 3 விஷயம் என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம புறாவை வந்து மேய்ச்சலுக்கு துரத்தி விடுற ஒரு ரீசன். ஸோ வந்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புறாவை அடிக்கடி மேய்ச்சலுக்கு துரத்தி விடுவோம். ஸோ இப்போ வந்து காலையிலே வந்து நம்ம கூண்டை திறந்து விடுவோம். திறந்து விட்டு தண்ணி இற இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஆர்வத்தில், அதாவது நம்ம ஆர்வத்தில் வந்து நம்ம புறா வந்து பறக்கணும் அதிகமாக அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து அதிகமாக துரத்தி விடுவோம். அதாவது இப்போது ஒன்ஸ் துரத்தி விடுவோம், ரிட்டன் அது வந்து போய்ட்டு சுற்றிட்டு வந்துட்டு திருப்பி உட்காரும் போதும் நம்ம துரத்தி விட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படி துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, புறா வந்து ஓடி போகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. சில பேர் கேட்பீங்க, ப்ரோ அப்போ நாம் வந்து புறாவை துரத்தி விடவே கூடாதா ப்ரோன்னு கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, துரத்தி விடலாம். ஆனால் வந்து அது ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அதை துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய புறா ஒன்று வந்து அதே மாதிரி தான், நானும் இதை மாதிரி ஆர்வத்தில் என்ன பண்ணேன்னா, அதிகமாக பறக்கணும், அதிக நேரம் பறக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணேன், அடிக்கடி துரத்தி விட்டுக்கிட்டே இருப்பேன். அது வந்து உட்கார நான் துரத்திக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த புறா வந்து மிஸ் ஆகிருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய புறா ஒன்று வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன புறா, என்ன ரீசனுக்காண்டி அது மிஸ் ஆச்சு, எதனால் போச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ரீசனுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்மளில் சில பேர் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூண்டை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நானும் கூட கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா கூண்டை வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டை க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது அந்த புறா போடுற எச்சம் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பெரிய கழிவு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கழிவு ஆனச்சுன்னா அதில் ஒரு சின்ன சின்ன புழு வண்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, புறாக்கு புறா வந்து முட்டை வைக்கும். ஸோ முட்டை வச்சு குஞ்செல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வண்டு பூச்செல்லாம் போய் அந்த புறா குஞ்சை போய் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி அந்த குஞ்சு ரொம்ப இதுவாகும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து கூண்டை வந்து ஒரு 2 இல்லை 3 டேஸ் வந்து அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளில் நிறைய பேர் செய்கிற தப்பு, அதாவது புறாவோட முட்டையை வந்து அடிக்கடி போய் எடுக்கிறது, அதை எடுத்துகிட்டு போய் அந்த லைட்டில் வச்சு, அதாவது இந்த மொபைல் லைட்டிலலாம் வச்சு அடிக்கடி பார்ப்பாங்க, முட்டை இருக்கா, சாரி அதாவது கரு வந்து உருவாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தவிர வந்து செய்யவே கூடாது எப்போவுமே. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி முட்டையை எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த முட்டை வந்து அடிக்கடி எடுக்கிறதுனால இதோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த புறா வந்து அந்த முட்டையை தள்ளி விட்டுரும். ஸோ அது வந்து அடகாக்காது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்யாமல் இருங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஆர்வத்தில் எடுப்பீங்க, எடுக்கிறனால இந்த மாதிரி அந்த புறா வந்து உட்காராமல் போயிடும். ஸோ வந்து இந்த தவறை மட்டும் நீங்கள் எப்பவுமே செய்யாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் புறா வந்து முட்டையிலேருந்து குஞ்சு பொரிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் அடிக்கடி அதை கையில் எடுக்காதீங்க. ஏன் கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அடிக்கடி நீங்கள் அடிக்கடி கையில் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியாமல், சப்போஸ் நீங்கள் ஆடாத பிடிச்சிட்டிங்கன்னா அதோடய ரெக்கை வந்து உடையறதுக்கும் இல்லை கால் வந்து இதுவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் புறா வந்து ஹேண்டிகேப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.